என்னுடைய அன்பிற்கினிய அப்பா, திருக்குறள் மணி இறைக்குருவனார் அவர்களினுடைய தமிழோசை தமிழாரம் என்ற நூல் தொகுப்பு வெளியீட்டு விழாவிற்கு வந்து தலைமையேற்றிருக்கிற தமிழ் பேரினத்தின் பெருமை மிக்க தலைவர் ஐயா பழ நெடுமாறன் அவர்களே, தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் எங்களுடைய ஐயா மணியரசன் அவர்களே, என் அப்பா இறைக்குருவனாருக்கு ஆசிரியராக இருந்த ஐயா அழகப்பனார் அவர்களே, மொழி ஆய்வறிஞர் என்னுடைய அப்பா அருளியார் அவர்களே, மேடையில் இருக்கிற மதிப்பு மிக்க பெருமக்களே, பசிக்கு உணவாக தமிழை பருகிக் கொண்டிருக்கிற என் அருமை உறவுகளை உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எங்களுடைய மாமா வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டது போல என்னுடைய அப்பா இறைக்குருவனார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆண்டோர் அவையம் அறிவுசார் அறிஞர்களின் சபையில் தலைவராக இருந்து எங்களை வழிநடத்தினர். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்று மொழி ஞாயிறு தேவினைய பாவாணர் அவர்கள் குறிப்பிட்டது போல தமிழ் மீட்சிக்கு அரும்பாடாற்றிய ஒரு குடும்பம் தமிழகத்தில் உண்டென்றார். அது பாவலரேறு பெருஞ்சித்திரன் அவர்களுடைய குடும்பம்தான். அந்த குடும்பத்தில் எந்த நிகழ்வானாலும் என்னுடைய மாமா வேலுமணி அழைத்தாலும் என்னுடைய தங்கை கயல் அழைத்தாலும் நான் போய் அவர்களோடு நிற்பேன். ஆனா அந்த குடும்பத்திலிருந்து ஒரே ஒருவர் தான் என்னோடு நின்றார், இறுதி வரை நின்றார். அதை என்னுடைய அப்பா இறைக்குருவனார் அவர்கள் தான். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிறன்று ஆண்டூர் அவைய கூட்டம் நடக்கும். தமிழ் அறிஞர்கள் எல்லோரும் கூடியிருப்பார்கள். ஒரு மாணவன் போல கை கட்டி நான் மட்டும் அமர்ந்து அவர்கள் விவாதிப்பதை கேட்டுக்கொண்டிருப்பேன். என்னுடைய அப்பா இறைக்குருவனார் பேசுவதை கேட்பது என்பது எனக்கு ஒரு பெரிய பெரும் வாய்ப்பாக அமைந்தது. என் அண்ணன் பாவலர் அறிமதி அவர்கள் எழுதியது போல தமிழை யாரும் படிக்காதீர்கள், தாய்ப்பால் போல அள்ளி குடியுங்கள் என்று அவர் எழுதியது போல என் அப்பாவிடம் இருந்து நான் தமிழ் பாலை அள்ளி அள்ளி குடித்த ஒரு மாணவன் என்பதில் எனக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டு. அவர் மூப்பின் காரணமாக உடல் நலிவிற்ற போது கூட நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகளுக்கு அரசியல் பயிற்சி வகுப்பு மொழி பயிற்சி கொடுப்பதற்காக பல்வேறு ஊர்களுக்கு பயணம் செய்து பணியாற்றியவர் என்கிற அந்த பெருமிதம் எனக்கு உண்டு. தனிப்பட்ட முறையில் எனக்கு இழந்திருக்க கூடாத உறவுகள் என்று பார்த்தால் ஒருவர் என்னுடைய அப்பா இறைக்குருவனார், இன்னொருவர் என்னுடைய அப்பா மணிவண்ணன் இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள், இன்னொருவர் எங்களுடைய பேரன்புக்கினிய பெரிய தகப்பன் இயற்கை வேளாண் பேரறிஞர் நம்மாழ்வார் அவர்கள். இவர்கள் மூன்று பேரும் நீண்ட காலம் வாழ்ந்திருந்து தமிழ் சமூகத்திற்கு தொண்டாற்றிருக்க வேண்டியவர்கள். குறிப்பா என்னுடைய அப்பா இறைக்குருவனார் அவர்கள், அவருடைய இழப்பு எவராலும் ஈடு செய்ய முடியாத ஒன்று. இங்கே குறிப்பிட்ட என்னுடைய தியாகண்ணன் குறிப்பிட்டது போல இருக்கிற ஒருவர் என்னுடைய அப்பா அருளியார் அவர்கள். நான் பலமுறை பதிவு செய்திருக்கிறேன், உலகில் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று. அப்போது ஆங்கிலம் வந்து ஆங்கிலத்திற்கே பல உயிர் சொற்கள் வேற்சொற்கள் கலைச்சொற்களை கொடுத்தது தமிழ்தான்.
பல நூற்றுக்கணக்கான சொற்களை தமிழிலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று நான் பேசும்போது கேலி வீசி சிரித்தவர்களும் உண்டு. ஒரு நேர்காணலில் கூட ஒரு தொகுப்பாளர் என்று கேட்டார், இது எப்படி நீங்க பாத்துட்டு அடிச்சு விடுவீங்க, நீங்க எங்க அப்பா அருளியாருடைய புத்தகங்களை வாங்கி படிங்க, சான்றுகளோடு தான் நாங்கள் பேசுகிறோம், எங்க அப்பா சொல்லிதான் தெரியும் பேச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு எஸ் போட்டு வெள்ளக்காரன் ஸ்பீச் ஆகிட்டான், உடன் அதுக்கு முன்னாடி எஸ் போட்டு சடன் என்று ஆகிட்டான், தாக்கு அதுக்கு முன்னாடி ஏ போட்டு அட்டாக்கு என்று ஆகிட்டான். எல்லாமே தமிழிலிருந்து எடுத்து போன மொழியை அதை கற்பது அறிவு என்று அழைகிற ஒரு கூட்டமாக நாம் மாறிப்போம். அடுத்தவன் மொழி படிப்பது அறிவு என்று அழைகிற ஒரு கூட்டமாக நாம் மாறிப்போயிட்டோம். இக்காலகட்டத்தில் தான் தனித்தமி பாவலராக இருந்த நம் ஐயா நம்முடைய தாத்தா பிரிஞ்சி திருநாளை நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கிறது. புரட்சி பாவலர் கூட பிறமொழி சொற்களை கலந்து பார்க்கலை ஏற்றிருக்கிறார், ஆனால் பிறமொழி சொற்கள் கலவாமல் வாக்கனை எழுதிய தனித்தமிழ் பாவலராக பாவலர் இரு பெருஞ்சி திறனார் அவர்கள் தான் இருக்கிறார். இன்றைக்கு தமிழ் பேசுவது, தமிழில் எழுவது, தமிழில் படிப்பது என்பதே இழிவு அவமானம் என்று கருதி தாய்மொழியை விட்டும் தன்னின வரலாற்றை விட்டும் நாம் வெளியேறி கொண்டிருக்கிற ஒரு பேரவலத்தை பார்க்கிறோம். சிறுக சிறுக தமிழர்கள் உழைப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தாய்மொழி வரலாற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டு இப்போது நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிற ஒரு கொடுஞ்செயல் உருவாகி கொண்டிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் 1.5 கோடிக்கு மேலான வட இந்தியர்கள் நம் மாநிலத்திற்குள் வந்திருக்கிறார்கள். காரணம் உழைப்பு. ஒருவரோட பேசிக் கொண்டிருக்கும் போது என்னுடைய உணவகத்தில் எல்லோரும் வட மாநிலத்தவர்கள் தான் வேலை செய்கிறார்கள் என்று சொல்கிறார். அது காரணம் சொல்கிறார், நம்மவர்கள் வேலைக்கு வருவதில்லை, அவர்கள் தான் வேலைக்கு வருகிறார்கள், நான் என்ன செய்ய என்று சொல்கிறேன், நான் எல்லோரையும் வெளியேற்றி விடுகிறேன் சீமா, நீங்கள் அவர்களுக்கு பதிலாக உங்களவர்களை வேலைக்கு தாருங்கள் என்று சொல்கிறேன், மாதம் 40,000 நான் பணம் கொடுக்கிறேன், தங்கும் இடம் கொடுக்கிறேன், உணவு கொடுக்கிறேன், பண சொல்லுங்கள் என்கிறார். தச்சு வேலை செய்வதில்லை, தேநீர் கோளை கழுவுவதில்லை, ஏன்னா சாதி பாப்பான், இந்த சாதிக்கார எச்சு கிளாஸ் கழுவுறதா, ஆனால் அரபு நாடுகளில் கழிவறை கழுவுவார். இங்கே ஆடு மாடு வளர்ப்பது மேய்ப்பது அவமானம், ஆனால் துவாயில் ஒட்டாக மேய்ப்பது பெருமை. இது ஒரு தாழ்வு மனப்பான்மையால் தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் சமூகம். அதுதான் ஐயா காப்பா அரவானு சொல்றேன், தாழ்வு மனப்பான்மையால் தாழ்ந்து வீழ்ந்து போன தமிழ் சமூகம். எச்சு கவலை கழுகிறது எப்படின்னு நினைக்கிறேன், ஒரு தேநீரின் விலை 8 ரூபா 10 ரூபா, மலையாளிக்கு மொத்தமா நம்ம பாண்டிதான், அவனுக்கு எந்த சாதி எவனும் தெரியாது. ஒரு சின்ன சந்துக்குள்ள ஒரு தேநீர் கடை, குறைஞ்சது 1,000 பேர் தண்ணீர் குடிக்கிறான், அவன் வருமானம் என்ன, எங்கு பொருளாதாரம் இருக்குது என்று தெரியாது. அதையெல்லாம் இழிவு அவமானம் என்று வெளியேறி எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்கிற புரிதல் நமக்கு வரல. உழைப்பிலிருந்து நம்ம வெளியேற்றோம், தச்சு வேலை பார்க்கறது இல்லை, கொத்தனார் வேலை பார்க்கறது இல்லை, இதுக்கெல்லாம் வருமானத்திலிருந்து வந்துட்டான், கடுமையா உழைக்கிறான், மாசம் 10,000 ரூபாய் சம்பளம், நீங்க இப்படி கணக்கு பாருங்க, 1.5 கோடி. இந்த 5 ஆண்டு பாரதிய ஜனதா ஆட்சி முடிவதற்குள் மொத்தமாக 3 கோடி பேர் வந்துருவாங்க. ஆனால் இங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பதிவு செய்தது போல அதிகாரமற்ற தாய் நிலத்திலே அதிகாரமற்ற அடிமை மக்களாக நம்ம இருக்கோம், அரசியல் வலிமையற்ற மக்களாக இருக்கும், நமக்கு இருக்கிற கையிறு நிலையில் நிற்கிற நம்ம இன விடுதலைக்கு இருக்கிற கடைசி வழி வாய்ப்பு என்பது அரசியல் விடுதலை தான், அரசியல் விடுதலை தான். அப்ப அந்த நிலையில் நம்ம அதிகாரமற்று நிற்கிற நாம் சாதி பெருமை பேசுகிறோம், நாங்கள் 2 கோடி இருக்கிறோம், 1.5 கோடி இருக்கிறோம், 3 கோடி இருக்கிறோம் என்றெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இன்னும் சிறு காலத்திற்குள் அவன் பேசுவான் நாங்கள் தான் பெரும்பான்மை என்று பேசுவான். இப்போதே கடைகளில் எல்லாம் இந்தியில் பெயர் பலகை, இந்தியில் விலைப்பட்டியல் எழுதிக்கப்படுது, எல்லா வளாகங்களிலும் இந்திக்காரர்கள் வட இந்தியர்கள் வேலை செய்கிறார்கள், அவர்களோடு பேசுவதற்கு நம்மவர்கள் இந்தி பேசுகிறார்கள், அவன் தமிழ் கற்றுக்கொள்வதில்லை. சிறுக சிறுக நாம் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிறோம். இது எப்படிப்பட்ட நிலைப்பாடு, அடிப்பான் எந்த விடுதிக்கு போய் நில்லு காடிகராக அப்படிங்கிறான், இதெல்லாம் எப்படா வந்தான் நமக்கு தெரியல, வந்து இறங்கிட்டான், திட்டமிட்டு இந்திய திணிச்சாதான் நீங்க எதிர்ப்பீங்க, இந்தி காரணையே திணிக்கிறோம், அதான் இங்க இருக்கிற வேலை திட்டம். அவன் கேரளாவில் 15 ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்தாத்தான் குடும்ப அட்டை பெற முடியும், வாக்காளர் உரிமை பெற முடியும், வாக்கு செலுத்துற உரிமை பெற முடியும், ஆனால் இங்கு வந்த 2வது மாசத்தில் ஒரே வார்த்தையில் வாங்க முடியும், 1,000 ரூபாய் கொடுத்தா போதும் அதிகாரிக்கு,
குடும்ப அட்டை கொடுத்துருவார், வாக்காளர் லேண்ட் அட்டை கொடுத்துருவார், எல்லாம் கொடுத்துருவார். அவன் தீர்மானிப்பான். திருப்பூரில் அடிக்கிறான் தமிழர்களை, அடித்து வரட்டுவான். இந்த நிலையில் தாய் நிலத்தை இழந்து நாம் அப்புறப்படுத்த வெளியேற்றப்பட போகிறோம் என்பதை நாம் எச்சரிக்கையோடு புரிஞ்சிடணும். இந்த சூழல்ல எல்லாரும் ஒன்னாருங்க, இயக்கங்கள் எல்லாம் ஒன்னாருங்க அப்படின்னு நான் பார்த்தேன். நான் வந்து இதுல இந்த தலைவர்கள்ட்ட யாரும் கூட இல்லை, எல்லாரும் கூட இருந்தேன். தமிழ் பாதுகாப்பு இயக்கம் இருக்கும்போது எங்க அப்பா இறை குருவனார், நாங்கள்லாம் ஒன்னாதான் இருந்தோம். ஐயா நெடுமாறன், நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருந்தோம். தேர்தல் என்று வரும்போது ஆளுக்கு ஒரு பக்கம் எங்க அதிகமாச்சு இடம் கிடைக்குதோ, சீட்டு கொடுக்குறாங்களோ அங்க ஓடிடுறாங்க. நான் ஒரு தெளிவுக்கு வந்தேன், என் இனச்சாவில் இருந்து பிறந்த பிள்ளைகள் நாங்க, லட்சக்கணக்கான பிணங்களுக்கிடையே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்க. ஒரு முடிவுக்கு வந்தோம், தலைவர்களை இணைப்பது சாத்தியமில்லை, தமிழர்களை இணைப்பது சாத்தியம் என்ற முடிவுக்கு வந்தோம். நான் இயக்கங்களை இணைக்க வந்தவர்களை, இளைய தலைமுறை பிள்ளைகளை இணைக்க அதுதான் சாத்தியம் இருக்கு, அதான் வாய்ப்பு இருக்குது என்று இந்த வேலையை செய்யறோம். எல்லாரும் ஒன்னா நிக்கலாம். இப்ப எங்கூட யார் நிப்பா? ஏன்னா நான் விழுக்காடு வாக்கு வச்சு வெல்ல முடியாதுன்னு தெரியும். ஆனால் நான் 15-20 விழுக்காடு வருகிற வரை தனித்துத்தான் நான் போராடியாகணும். அதுதான் எங்க ஐயா மணியரசன் சொல்றாங்க, இந்திய கூட்டாளிகளோடு போய் நம்ம கூட்டு வச்சுட்டு வேலை செய்ய முடியாது, அப்படி வேலை செய்ய முடியாது. குறைந்தபட்சம் 10 விழுக்காடு நாம் முன்வைக்கிற அரசியலுக்கு, கோட்பாடுகளுக்கு, கொள்கைக்கு வாக்கு இருக்குது என்றால் நம்மோடு கூட்டணி வைக்க வருவார்கள், நம்மோடு இணைந்து பயணிக்க வருவார்கள். இந்த நிலத்தில் இருக்கிற வரை திராவிடம் பேசுவார்கள், தமிழர் உரிமை பேசுவார்கள், வானூர்தி நிலையத்துக்கு போய்விட்டால் இந்தியம் பேசுவார்கள். அவர்களோடு எப்படி இணைந்து நிற்பது? இதுவரை இந்த நிலத்தில் நடந்திருக்கிற இந்த இனத்திற்கு நேர்ந்திருக்க இத்தனை துயரத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இவ்வளவு காலம் ஆட்சி அதிகாரங்களில் இருந்தவர்கள் தான். அவர்களோடு நாம் எப்படி நிற்பது? கச்சத்தீவு பறிமுனது, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று முழக்கமிட்டவர்கள், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று முழக்கமிட்டவர்கள், தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழக்கமிட்டவர்கள், இப்போது எங்கே கொண்டு வந்த முழக்கம் வெற்று கூச்சல், தமிழ்நாடு தமிழருக்கு என்றால் ஆளுகிற உரிமையும் அவருக்கே தானே, அது அயலா இருக்கா? அது எங்கப்போ? தமிழ்நாடு தமிழருக்கே என்ற உரிமையை, அந்த முழக்கத்தை பின்வருகிற தமிழ் பிள்ளைகள் நாங்கள் வைக்கிற போது அது எப்படி பாசிசமா மாறுது? அது எப்படி இனவெறியாக மாறுது? ஒரு மலையாளி இங்கு வந்தால் திராவிடன், ஒரு கன்னடர் இங்கு வந்தால் திராவிடன், ஒரு தெலுங்கர் இங்கு வந்தால் திராவிடன், ஒரு பீகார் இங்கு வந்தால் இந்தியன், ஒரு மராட்டியின் வந்தா இந்தியன், ஆனால் நாங்கள் எங்க போனாலும் தமிழர்கள். அது எப்படி? அது எப்படி? ஏன் நீங்க இனமாறீங்க? நீங்கள் இனமாறுவது எங்களோடு சேர்ந்து வாழ்வதற்கா, இல்லை எங்களை ஆள்வதற்கா? பதில் சொல்லுங்க. வாழ்வதற்கு நீங்க இனம் மாற வேண்டியது இல்லை, ஆனால் ஆள்வதற்கு இனமாறினால் நாங்கள் விடுவதாக இல்லை. திடீர்னு ரஜினிகாந்த் பச்சை தமிழர், நாங்கள் வெள்ளை தமிழர், மஞ்சள் தமிழர், கருப்பு தமிழர், அப்படியா சிவப்பு தமிழரா? இதுவரை நீங்கள் தமிழர் என்று சொல்லவே இல்லையே. மராட்டிக்கு போனா நான் பெல்காம், நான் மராட்டி அப்படின்னு பேச வேண்டியது, கர்நாடகா போனா நான் கன்னடர் என்று பேச வேண்டியது, இங்க வந்தா தமிழர். ஏன் நீங்கள் நிறமாறுகிறீர்கள்? ஏன் நீங்கள் நீங்களாக இருங்கள், நாங்கள் நாங்களாக இருக்கிறோம். எல்லாரும் வாங்க, கூடி வாழுவோம், ஆனால் எங்கள் தாய்நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம், இதுதான் எங்கள் நிலைப்பாடு. எல்லாரும் ஒன்னா நிற்போம், நாங்க தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம். இந்த ஒரு நிலம் தான் எனக்கு இருக்கு. என் மொழி அழிவது, என் இளம் சாவனை பற்றி உங்களுக்கு கவலை இல்லாது. ஏன்? உங்கள் மொழியை காப்பாற்ற ஒரு மாநிலம் இருக்கிறது, ஒரு தாய்நிலம் இருக்குது. தெலுங்கு மொழியா, அதுக்கு ரெண்டு மாநிலம் இருக்குது. கன்னடமா, அதுக்கு ஒரு மாநிலம் இருக்குது. பீகாரியா, அதுக்கு ஒரு மாநிலம் இருக்கு. குஜராத்தியா, அதுக்கு ஒரு மாநிலம் இருக்கு. போஜ்புரியா, அதுக்கு ஒரு நிலம் இருக்கு. ஆனால் எனக்கு இந்த உள்ளங்கை நிலத்தை தவிர வேறு என்ன இருக்கு? இதை விட்டா யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். அந்த ஜனநாயகம் ஏன் பிற நிலத்தில் இல்லை, பிற இடத்தில் இல்லை? நாம பேசுவது, நாம பேசினா மட்டும் அது இனவெறி வந்துடும். இது இனவெறி என்று யார் சொல்வது? இன்னொரு இனத்தின் வெறியம். அதான் உண்மை. என்னை எப்படி இனவெறி என்று சொல்ல முடியும்? நாங்கள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என் தாய்மொழியை மீட்டு உருவாக்கம் செய்ய, என் தேசிய இனத்தை நாங்கள் மறுகட்டமைப்பு செய்ய போராடுறோம். எங்களுக்கு வழிபாடு இல்லை, எங்கள் மெய்யில் கோட்பாடு கிடையாது. மாயோனை, முருகனை, சிவனை, எல்லாவற்றையும் தன்மையப்படுத்திய ஆரிய கூட்டம் மறுபடி வள்ளுவர் கைவி இந்துங்குது. என் மூதாவை வள்ளுவர் பெருமானார் காலத்துல ஏதரா இந்த நிலப்பரப்பு, இந்தியாங்கிற சொல்லு எதிரா, இந்துங்கிற மதம் எதிரா? பதில் இல்லை. இருக்காதீங்க.
நம் தாத்தா ரட்டமலை சீனிவாசனார் கூறியது போல பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாடுகளுக்கு எதிராக ஒரு மாற்று கோட்பாட்டை வகுத்துக் கொள்ளாதவரை நமக்கு விடுதலை இல்லை. எனவே தமிழர்கள் மீண்டு எழுதணும், தமிழர் சமயம் மீண்டு எழுதணும், தமிழர் மெய்ய கோட்பாட்டை மீட்டு உருவாக்கம் செய்யணும். அதற்கான பாருங்க, எங்க ஐயா தலைமையில January 22 தஞ்சாவூர்ல மாநாடு, தமிழில் என் பாட்டன் என் தமிழ் பெரும்பாட்டன் கட்டிய கோயில்ல தமிழில் குடமுழுக்கு செய்யணும் நாங்க போராட வேண்டிய ஒரு கேடுகட்ட நிலைக்கு தள்ளப்பட்டோம் பாருங்க. என் தாய்மொழியில் என் பாட்டன் ஆதி பாட்டன் சிவன் கோயில்ல பெருவுடையார் கோயில்ல என் மூதாதை கட்டிய கோயில்ல ஐயா தயவு செய்து தமிழிலும் இவ்வளவு ஒரு அவமானம். ஒவ்வொரு ஆண்டும் விழா நடக்குது, அதுல மராட்டி சரபோஜி மன்னருடைய வாரிசு போன் சிலைக்கு அவருக்கு பரிவர்த்தம் கட்டி அவர் இளவரசர். எப்படிப்பட்ட இதை நாங்க பேசிட்டோம்னா இந்தி படி சமஸ்கிருதம் படி அது இந்தி தீவிரவாத சமஸ்கிருத சாவனிசம் கிடையாது, தமிழ் படி தமிழ பேச தமிழ் சாவனிசம். இதையெல்லாம் மாற்றுவதற்கு ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் உறுதியேற்று களப்பணியாற்ற வேண்டிய காலத்தேவை இருக்கிறது. இருக்கிற எங்க மாமா எல்லாரும் எல்லாருக்கும் எனக்கு இருக்கிற பிரச்சனை ஒண்ணுதான், எங்க தாத்தா ஒரு பாட்டு பாடுறார், கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் செய்ய கட்சி நிற்கும் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லைன்ட்டு. அந்த வழியில பேர நான் மட்டும்தான் நிக்கிறேன், இவங்க யாரும் வர்றதில்லை. அது தேர்தல் பாதை, அவர்களுக்கு திருடர் பாதையாயிருது. இருக்கிறது ஒரு வாரம் தான் இருக்குது, நானும் போய் தடுக்கலன்னா திருட வசதியா திருடிட்டு இருப்பேன். என்ன இருக்கு அதனால இந்த விழா வந்து ஒரு மிகுந்த நெகிழ்ச்சிக்குரியதான் நான் பாக்குறேன். என்னுடைய அப்பாவுடைய நினைவலைகள் என் நெஞ்சுக்குள்ள ஓடுது. ஏன்னா அவரோட இருந்த நாட்கள், அவர் எனக்காக எங்களுக்காக இந்த இனப்பிள்ளைகளுக்காக செலவிட்ட நேரங்கள் மிக புனிதமானது. தனிப்பட்ட முறையில் என் மீது பேரன்பு கொண்டிருந்தார், நிறைய அறிவுரைகளை ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருப்பார். ஒரு தவறு நடந்தோம்னா நடந்துருமோன்னு நினைச்சு அறிவுறுத்துவார், செய்திடக்கூடாது நீங்க அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு, நடந்தால் அதை திருத்திக் கொள்ளணும் என்று வலியுறுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க என்னுடைய அப்பா இறைக்குருவனார் அவர்களுடைய இந்த நூல்கள், அதை தொகுத்து கொண்டு வந்திருக்கிற தம்பி தமிழ்ச்செம்மலுக்கு என்னுடைய நன்றி இழந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். நான் கேட்டேன் தங்கச்சிக்கிட்ட, புத்தகமே தரலையே நான் எப்படி பேசுறது, நீ புத்தகத்தை படிச்செல்லாம் பேச முடியாது, அது பெருசு, அது பெரிய தொகுப்பு, நீ வாங்கி அப்புறமா படிச்சுட்டு இது பண்ணலாம், நீங்க புத்தகமே இன்னைக்கு தான் வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லிச்சிருக்காயில். அதனால இந்த நிகழ்வுல பங்கேற்றது எனக்கு ரொம்ப பெருமை. எல்லோரும் பசியோடு இருக்கீங்க, அதை விட ஐயா நெடுமாறனவர்களும் பசியோடு காத்திருக்காங்க. இங்க பேசின ஐயா அழகப்பன் சொன்ன மாதிரி பெரியவர்கள் பங்கேற்கிற விழாவில் முதலில் அவர்களை பேச வச்சு அவங்களை அனுப்பிடுறது நல்லது. இனி அது ஒரு மரபா நம்ம கடைபிடிக்கணும். அது சும்மா வந்து ஐயா பொறுத்திருப்பாங்க, வயிறு பொறுத்திருக்காது, உடல் பொறுத்திருக்காது, அதை புரிந்து கொள்ளணும் நம்ம. அதனால இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா இந்த அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்.